R. Deepa, 10th standard, 494 out of 500. She gets a package of 60,000 rupees. School second. Mukesh Kannan, 478. School third, 15,000 package. This should be a good encouragement for our 10th and 12th students to get more and more marks and become toppers. தமிழே உயிரேனரும் தேனே செயலினை முச்சினை உனக்களித்தேனே கிழக்கு கடற்கரை சாலையில் இரண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடிவதற்கு புத்தாக்கம் பெற்றிருக்கின்ற சன்பீம் மெட்ரிக் பள்ளியினுடைய தொடக்க விழா நிகழ்வின் மதிப்பிற்குரிய தலைவர் இந்த பள்ளியினுடைய முதல்வர் ஒரு நல்லாசிரியைக்குரிய எல்லா குணங்களும் கொண்ட சீமாட்டி என் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஆரியர் அணை அண்ணி தங்கப்பிரகாஷ் அவர்களே வந்தவர்களையெல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ணத்தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று எளியவன் என்னை தகுதிக்கு மீறி புகழ்ந்து அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய தாளாளர் என்னுடைய வானத்தை தன்னுடைய சிறகுகளால் அலங்கரிக்கிற என் உரிமையுள்ள அண்ணன் நான் தத்தளித்தால் படகாய் நான் தடுமாறினால் ஊன்றுகோலாய் என் இரும்பை பொன்னாக்குகின்ற மந்திரக்கோலாய் காலம் எனக்கு தந்திருக்கிற நல்ல நன்கொடை அண்ணன் ஹரிகோபாலன் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்து உங்களையும் என்னையும் பெருமைப்படுத்தியிருக்கின்ற ஐஐடியினுடைய முன்னாள் மாணவர் விருதுகள் பல பெற்ற பெருமகன் விந்தை செய்கின்ற விஞ்ஞானி அண்ணன் கண்ணன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு அரண் அமைத்து தந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மன்றத்தின் மதிப்பிற்குரிய உறுப்பினர் வணக்கத்திற்குரிய அண்ணன் முனுசாமி அவர்களே தலைநகர் அண்ணன் ஹரிகோபாலனும் அண்ணி அவர்களும் இசைந்து இணைந்தும் நன்கு திட்டமிட்டு
இன்றைக்கு புத்தாக்கம் பெற்றிருக்கின்ற சன்பீம் மெட்ரிக் பள்ளியினுடைய விழாவில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்றுகிற வாய்ப்பை இன்று நான் பெற்றிருக்கிறேன். என் வாழ்வில் எத்தனையோ நாட்கள் வரவு வைக்கிற வசந்த நாட்களாக வந்திருக்கின்றன. நான் கடல் கடந்த நாடுகளில் போய் உரையாற்றி இருக்கின்றேன். லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கின்ற மகா நாடுகளில் திசைகளின் தசைகளை பித்து எறிகிற இரத்த சந்தத்தில் உணர்ச்சி முழக்கமிட்டிருக்கிறேன். பல்லாயிரம் மக்கள் சங்கமிக்கின்ற பட்டினக்கரையிலும் தினத்தந்தி படித்தறியாத பாமரன் வாழ்கின்ற கண் விழிக்காத கிராமங்களிலும் நான் நாவாடி இருக்கின்றேன். ஒரு ராசியானவன் என்று கூட என்னை நம்புகிறவர்கள் உண்டு. ஆனாலும் இந்த பள்ளியை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று ஹரிகோபாலன் என்னை அழைத்த பொழுது, ஹரிகோபாலனே அழைத்ததாக கருதி இந்த விழாவில் மிகுந்த உரிமையோடு கலந்து கொள்ள உங்கள் முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இதுபோன்ற விழாக்களில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் கண்ணனோ, இல்லாவிட்டால் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரோ, இல்லாவிட்டால் ஒரு நீதியரசரோ, ஒரு கல்வியாளரோ, அரசியல் அரங்கத்தில் இருந்தால் கூட அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்த விழாவை தொடங்கி வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றே நான் இன்னும் கருதுகிறேன். ஆனாலும் என்னை ஏன் அண்ணன் அழைத்தார் என்று நான் யோசித்து பார்க்காமல் இல்லை. நான் பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படியாவது நீங்கள் பிரபலமாகிக் கொள்ளுங்கள். படிப்பை விட இன்றைக்கு பிரபலமாவது தான் ரொம்ப முக்கியம். நானே கொஞ்சம் பிரபலமானதினால் தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ என்று கூட நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு திராவிட இயக்க மாணவனாக இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறவன். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை ஒரு 24 மணி நேரம் தங்குதடை இல்லாமல் உரையாற்றிவிட்டு என்னுடைய பேச்சு பயணத்தை நிறுத்தி கொள்ளலாமா என்று கூட நான் நினைக்கின்றவன். ஆனால் தமிழ் கவிதை உலகில் ஒரு மிகப்பெரிய கவிஞனாக இன்றைக்கும் பேசப்படுகிறவன் பாரதிதான். அந்த பாரதிதான் தமிழுக்கு புதிய திசைகளை அறிமுகம் செய்து வைத்தான். அதையும் தாண்டி காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு தமிழ் கவிதையை அவன் கொண்டு வந்து சேர்த்தான். நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழின் சோம்பலை பாரதிதான் முறித்தான். என்னுடைய தமிழ் மொழிக்கு ஆண்மை இருக்கிறது என்று முதலில் அவன்தான் பறை அறிவித்தான். எல்லாவற்றையும் தாண்டி அந்த திருவல்லிக்கேணி யானை திண்டி தீர்த்து விட்ட தமிழ் கரும்பு ஒரு பெரிய பரம்பரையை பைந்தமிழ் இலக்கிய வரலாற்றில் அவன் பதிவு செய்தான். அந்த மகத்தான கவிஞனை கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்திலிருந்து நான் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறேன். அன்று படித்தவன் இன்றும் தேடுகிறேன். ஆனால் அவனுக்கு மாணவனாக ஒருவன் வாய்த்தான். அவனுடைய பெயர் சுப்பிரத்தினம். அவன் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தாண்டினால் வந்து விடுகிறது புதுச்சேரி. அந்த புதுச்சேரியில் பிறந்தவன். அவன் பெயர் சுப்பிரத்தினம். சுயமரியாதை கொள்கையை குருதியில் சூடேற்றுகின்ற ரசவாத கவிஞனவன். துரும்பை இரும்பாக்குகிற வல்லமையும் இரும்பை ஆயுதமாக்குகிற சக்தியும் ஒரு கவிஞனுக்கு உண்டு என்றால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதிதாசனுக்கு உண்டு என்று நம்புகிறவன் மட்டுமல்ல, அதை நாளும் பேச துடிக்கிறவன் தான். ஆகவே எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் எழிலாலும் பாரதியை விஞ்சி நிற்கின்ற பாரதிதாசன், அவனுடைய பெயர் சுப்பிரத்தினத்தை இவன் ஏன் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டான் என்று நானே ஒரு ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வின் தொடக்கமாக
வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் சுப்பிரத்னம் பாரதிதாசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டது குற்றம் என்று ஒரு வழக்காடு மன்றத்தை நானே வடிவமைத்தேன். அன்னைக்கு அந்த வழக்கை ஒரு பேராசிரியர் மறுக்க, நான் தொடுக்க, அனலும் கனலும் மணக்க, அக்கினி சிந்த அந்த வழக்காடு மன்றம் நடைபெற்றது. ஆனால் இந்த சுப்பிரத்தினம் சுயமரியாதை கொள்கைக்கு உரியவன், தன்மான கொள்கையை நேசிக்கிறவன், தந்தை பெரியாரின் சுவடுகளை மதித்து நடப்பவன், அண்ணாவாலே அரவணைக்கப்பட்டவன், சாதி மதம் என்கிற எல்லை கடந்து இந்த மண்ணில் சிந்தித்தவன், ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுதின சொன்னது வானம் என்று இன்பத்தமிழ் இலக்கிய வரலாற்றில் இயற்கை ஆராதனை செய்த முதல் கவிஞன். ஆனால் அவன் கண்ணனை பாடிய, பாஞ்சாலியை பாடிய, வேல்முருகனை பாடிய, காந்தியை பாடிய, தாதாபாய் நவரோஜியை பாடிய, தேசியத்தை பாடிய பாரதியை இவன் ஏன் குருநாதனாக ஏற்றுக்கொண்டான் என்பது தமிழ் இலக்கிய போக்கில் இன்னும் அது ஒரு விவாதமாகவே இருந்து கொண்டு வருகிறது. இந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்று நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன். எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் இவன் அவனிடத்தில் இருந்து மாறுபடுகிறான். ஆனால் அந்த பாரதியை அறம்பாட வந்த அறிஞன் என்கிறான், திறம்பாட வந்த மறவன் என்கிறான், சிந்திக்கு தந்தை என்கிறான், குவிக்கும் கவிதை குயில் என்கிறான். இது முரண்பாடாக இருக்கிறதே என்று அண்மையில் காலமாகிவிட்ட ஊமை கவிஞர் சுரதா அவர்களிடத்தில் நான் ஒரு நாள் ஒரு மாணவனை போல பணிந்து வணங்கி நின்று, எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் எழிலாலும் எழுச்சியாலும் பாரதியை காட்டில் உச்சத்தில் நிற்கிறானே பாரதிதாசன், ஆனால் பாரதியின் கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு இன்னொரு களத்தில் நிற்கிற அவன் ஏன் தன்னுடைய பெயரை சுப்பிரத்தினம் என்கிற பெயரை மாற்றி பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டான், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். நான் பேராசிரியர் பெருமக்களிடத்தில் கேட்ட பொழுது விடை கிடைக்கவில்லை. நான் ஆய்வு செய்ததற்கு பிறகு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அப்போதுதான் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னார்கள், அற்புதமான கவிஞர், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கும்போது என்று பாடி அந்த மகத்தான கவிஞன் சொன்னார், ஒன்றும் இல்லடா சம்பத்து, மார்க்கெட் வேல்யூ அவனுக்கு தான் இருந்தது, அதனால் அவன் பேரை வச்சுக்கிட்டான். அதனால் ஒரு கல்வியாளரை அழைத்து இந்த நிகழ்வுகளை தொடங்கி வைக்க சொல்லாமல் என் அண்ணன் ஹரிகோபாலன் என்னை அழைத்திருக்கிறார் என்றால், நாஞ்சில் சம்பத்திற்கு இப்பொழுது ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறது. இந்த விழாவில் சன்பீம் மெட்ரிக் பள்ளியினுடைய நூலகத்தையும் கணினி அரங்கையும் நானே திறந்து வைக்கின்ற பெயரை நான் பெற்றிருக்கிறேன். பொதுவாக இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் என்னை அழைக்க மாட்டார்கள். ஆனால் அண்ணன் ஹரிகோபாலன் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து, ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஊரை சார்ந்தவர்கள், நீல திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் பூவன்குடியூர் என்கின்ற எழிலும் அழகும் கொட்டி கிடக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்து ஆங்கில இலக்கியம் கற்று கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு நாகரிகத்தை நடவு செய்கின்ற நதிக்கரையோரம் பாலாற்றின் கரையில் காட்பாடியில் சன்பி மெட்ரிக் பள்ளியை தொடங்கி வெள்ளி விழா கண்ட பள்ளியாக அதை உருமாற்றி முதல் தரமான தகவு நிறைந்த மாணவர்களை தயார் செய்த ஒரு பட்டறையாக மாற்றிய சாதனையாளர் அண்ணன் ஹரிகோபாலன் அவர்கள். நினைக்க என்னெல்லாமோ களியாட்டங்களுக்கும் பொழுதுபோக்குக்கும் ஏற்ற இடமாக இதை தனவந்தர்கள் எல்லாம் இன்றைக்கு இதை மாற்றிவிட்டார்கள். அந்த தனவந்தர்கள் பெயரையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆகவே கிழக்கு கடற்கரை சாலை என்றால் அது கேளிக்கை சாலை, பொழுதுபோக்கு சாலை என்றிருந்த சாலையை இன்றைக்குத்தான் மனித மனங்களை பழுது பார்க்கும் சாலையாக அண்ணன் ஹரிகோபாலன் மாற்றியதற்கு அடையாளமாக
இந்த சன்பீம் மெட்ரிக் பள்ளி புதிய ஆக்கம் பெற்று இன்றைக்கு தொடங்க பெறுகிறது. அதனுக்கு அடக்கத்தோடு சொல்லுகிறேன், நாளைக்கும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இந்த மண்ணில் தமிழகம் பேசப்படுமானால் இந்த மண்ணில் தான் சன்பீம் மெட்ரிக் பள்ளி சாதனை புரிந்தது என்று வரலாறு இந்த பள்ளியை திரும்ப திரும்ப உச்சரிக்கிற நாள் ஒன்று வரப்போகிறது. அன்றைக்கு ஒரு மனிதனை அடையாளம் காட்டி, ஒரு ஜீனியஸ், ஒரு புலவனை அடையாளம் காட்டி, இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு, இது இளங்கோ பிறந்த தமிழ்நாடு, அதனால கல்வி சிறந்த தமிழ்நாடு என்னன்னா, இப்பொழுது சன்பீம் மெட்ரிக் பள்ளி இருக்கிற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் பள்ளி சாதனை புரியும். சாதனை புரிவதற்காக உங்களை நீங்களே புடம்போட்டுக் கொள்ளுங்கள், உங்களை பரிசோதனைக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு அந்நியமானவர்கள் அல்ல. அது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற மக்களை நான் அறிவேன், வெள்ளந்தியானவர்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இல்லாத மக்கள் இந்த மக்கள். ஆகவே இந்த மக்கள் மத்தியிலே நீங்கள் இந்த கல்வியை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் ஹரிகோபாலனை ஹரிகோபாலனாகவே இந்த மக்கள் கொண்டாடுகிற நாளும் வந்துவிடக்கூடும். ஆகவே பெற்றோர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்றுவதற்கு சன்பீம் மெட்ரிக் பள்ளி ஒரு அரண் அமைத்து தருமானால் அவனை ஆகாயத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களும் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு நல்ல தலைமுறை இந்த மண்ணில் உருவாகும். இன்றைக்கு வருகிற தலைமுறையை பார்த்து நானே கவலைப்படுகின்றேன். இன்றைக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் இந்த மண்ணில் காலூன்றி விட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்குவதற்கு ஒரு பள்ளி மட்டுமல்ல, பெற்றோர்களும் முன்வர வேண்டும். ஒரு மராட்டிய மாவீரன் இருந்தான், அவனை மராட்டிய புலி என்று கொண்டாடினார்கள். அவன் பேர் சத்ரபதி சிவாஜி. அந்த சிவாஜி அவன் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது அவன் பெற்ற தாய் ஜிஜி பாய் அவனை சதுரங்க விளையாட வா என்று அழைத்தாள். பல பெற்றோர்களுக்கு பின் பல பிள்ளைகளுக்கு பின்னாலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு விருதுகளால் கழுத்தை எல்லாம் அலங்கரித்து தலையை நிமிர்ந்து நிற்கிற செஸ் ஆனந்த், அவனோடு செஸ் விளையாடியது யார் என்றால் அவனுடைய அம்மா தான். அவனுடைய அம்மா தான் விளையாடினாள். அப்பா இறந்து போனார், உயர்ந்த கல்வி அவனுக்கு சாத்தியமில்லை. கழுத்தில் கிடக்கிற கரிசுமணி தாலியை விற்றுத்தான் அந்த பிள்ளைக்கு அவள் இசைக்கருவி வாங்கி கொடுத்தாள். இன்றைக்கு ரெண்டு ஆஸ்கார் பரிசுகளை வாங்கி தந்திருக்கிறான் அந்த பிள்ளை ஏ ஆர் ரகுமான். அவன் சாதனைக்கு பின்னால் அவனுடைய தாய் நின்று சிரிக்கின்ற. ஒரு தாய்க்கு அவ்வளவு பொறுப்பு இருப்பு, ஒரு தகப்பனுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. அது மாதிரி ஒரு வீரன் சிவாஜிய அன்னைக்கு தாய் கூப்பிட்டு சதுரங்க விளையாட வாடா அப்படின்னு கூப்பிட்டா. அவன் சொன்னான், சிவாஜி ரொம்ப டயர்டா இருக்கம்மான்னு சொன்னான். சத்திரியனுக்கு ஏதுடா டயர்டு, வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தாயும் மகனும் சதுரங்கம் விளையாடினார்கள். விளையாட்டின் விளையாட போகிற பொழுதே தாய்க்கும் மகனுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. நான் வெற்றி பெற்றால், யார் வெற்றி பெறுகிறார்களோ, வெற்றி பெறுகிறவர்கள் சொல்வதை தோற்று போகிறவர்கள் கேட்க வேண்டும். தாய் வெற்றி பெற்றால் மகன் கேட்க வேண்டும், மகன் வெற்றி பெற்றால் தாய் கேட்க வேண்டும் என்று தாய்க்கும் மகனுக்கும் போட்டி. விளையாட்டின் முடிவில் தாய் வெற்றி பெற்றாள். தாய் தான் வெற்றி பெறுகிறாள், நாம் என்ன செய்ய முடியும்? அவன் வெற்றி பெற்று விட்டாள் தாய். அம்மா என்ன கேட்கப் போகிறாள் என்று பிள்ளை பயந்து விட்டான், கதிகலங்கி விட்டான். அம்மா என்ன கேட்டுருவாளோ, என்ன கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டே இருந்தான். இன்றைக்குரிய தாயாக இருந்தால் என்ன கேட்பா? ஜோசல் காசுக்கு போவோன்றுவா, போத்தி சாகர் போட்டிருக்கான் வான்னு கூப்பிட்டுருவா. ஆனால் அந்த பிள்ளை கேட்டான், என்ன கேட்பாளோ என்ன கேட்பாளோன்னு சொன்னால அந்த தாய் கேட்டாள், டே சிவாஜி எதிரில் இருக்கிற கோட்டையின் பேர் என்னன்னு கேட்டா. அவன் சொன்னான், சிம்மக்காட்டு கோட்டை. கோட்டையின் உச்சியில் பறக்கிற கொடி யார் கொடின்னு கேட்டான். எதிரியின் கொடின்னு சொன்னான். நாளை இதே நேரத்தில் அந்த கோட்டையின் உச்சியில் உன்னுடைய கொடி பறக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பிள்ளைகிட்ட. என்னால் முடியுமா அம்மான்னு கேட்டான். என் வயிற்றில் பிறந்த உன்னால் முடியாதது உலகத்தால் யாருக்கு முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினாள். அடுத்த நாள் அதே வேளையில் சிம்மக்காட்டு கொடியில் சத்ரபதி சிவாஜியின் கொடி பிறந்ததென்றால் அப்படிப்பட்ட தாய்மார்கள் தவசீரிகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் அயர்லாந்து நாட்டினுடைய பெண்ணாக இருந்து இந்த மண்ணுக்கு வந்து பெருமை சேர்த்த ஒரு பெண்மணி அன்னிப்பு செந்தம்மையார்.
திராவிட இயக்கம் அவர்கள் மீது அம்புகளை எறிந்த கதையெல்லாம் நான் படித்திருக்கிறேன். அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு அயர்லாந்துக்கு போனார்கள், ஐரிஷுக்கு போனார்கள். அன்றைக்கு அயர்லாந்துக்கு சென்ற அன்னிபெசன்ட் அம்மையாரிடத்தில் கேட்டார்கள், இந்தியாவின் அதிசயம் என்ன? எது அதிசயம்? மண்ணும் இமயமலையா? இன்னொரு நீர்க்கங்கை யாராம்? மாமன்னன் ஷாஜகான் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜுக்காக கட்டி வைத்திருக்கின்றானே, காலத்தால் அழியாத காதல் ஓவியம் தாஜ்மஹாலா? வான் வான் மட்டும் இருக்கிறது, குதுப்பினார் கோபுரமா? நிழல் படியாத நீண்ட கோபுரம் தஞ்சையா? இந்தியாவின் அதிசயம் என்னவென்று கேட்ட பொழுது அன்னிபெசன்ட் அம்மையார் சொன்னார்கள், இது ஒன்றும் அல்ல இந்தியாவின் அதிசயம், பிள்ளைகளுக்கு பால் புகட்டுகிற பொழுதே நல்ல நல்ல செய்திகளையும் கதைகளையும் சேர்த்தே புகட்டுகிற இந்திய தாய்மார்கள் தான் இந்தியாவின் அதிசயம் என்று நான் சொல்லல, ஒரு ஐரிஷ் பெண்ணி அன்னிபெசன்ட் அம்மையார் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பெரியோர்களும் தாய்மார்களும் அதிக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது உண்டு உறங்கி உல்லாசம் அனுபவிப்பது, அதெல்லாம் வாழ்க்கையாக இருக்காது. அப்படி வாழ்ந்தவர்களை யாரும் ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லோருமே டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். நாஞ்சில் சம்பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க நீலாங்கரையில், நாளைக்கு இதே நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாம் அனைவரும் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ், நாம் வந்து செல்லுகிற வழிப்பயணிகள். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், என்ன சொன்னார்கள் என்றால், ஐ ஷால் பாஸ் த்ரூ திஸ் வேர்ல்ட் பட் ஒன்ஸ், எனி குட் திங் ஐ கேன் டூ ஆர் எனி கைண்ட்னஸ் தட் ஐ கேன் ஷோ லெட் மீ டூ இட் நவ் அண்ட் நாட் டு டிஃபர் இட் ஃபார் ஐ வில் நாட் பாஸ் திஸ் வே அகெயின். நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், நான் திருப்பியும் வருவேன் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் வந்துவிட்டேன், நான் எதையாவது சாதிக்க வேண்டியதற்கும் சரித்திரத்தில் என் பெயரை பதிவு செய்ய வேண்டியதற்கும் கடமை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இன்னமும் அர்த்தமுள்ளதாகிவிடும். கல்வி மட்டும்தான் ஒருவனுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரும். கல்வி மட்டும்தான் ஒருவனை தலை நிமிரச் சொல்லும். கல்வி மட்டும்தான் ஒருவனை மனிதனாக்கும். கல்வி மட்டும்தான் ஒரு மண்ணாக கிடந்தவனை பொன்னாக மாற்றுகிற ரசவாதையை பெற்றுத்தரும். கல்வி ஒன்றுதான் காணாமல் போனவனை கண்டெடுத்து தரும். கல்வி மட்டும்தான் இன்றைக்கு சண்டைகளால் சச்சரவுகளால் இன்றைக்கு குறுகி போயிருக்கிற உலகத்திலிருந்து ஒரு புதிய தேசத்தை இட்டு நிர்மாணிப்பதற்கான வல்லமை கல்விக்குத்தான் இருக்கிறது. அதைத்தான் ஆங்கில கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னான், Where the mind is without fear and the head is held high, where the world has not broken up into fragments by narrow domestic walls, where tireless and striving stretches its arms towards perfection, where the mind is led forward by the inner widening the thoughts and action into the heaven of freedom, my father, let my country awake. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஒரு சுதந்திரமும் சுற்றுச்சுவர்களால் குறுகி போகாத ஒரு புதிய மனித சமுதாயத்தை சிருஷ்டிக்கின்ற கலைமகளின் கருவறையாக காலத்தின் படிக்கட்டில் எழுந்து நிற்கின்ற இந்த மகத்தான சன்பீம் வெற்றி பள்ளி அதனுடைய இலக்கை எட்ட வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். மலாவை எழுந்து நிற்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக இது உருமாறக்கூடிய வல்லமையோடு அது இன்றைக்கு அது தன்னுடைய பயணத்தை பேச பேச நீங்கள் கேட்டீர்கள். சில ஊரில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கேட்க மாட்டோம், டிவியில் பார்த்துருக்கேன், கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நீலாங்கரை மக்கள் எவ்வளவு நாகரிகம் உள்ளவர்கள், கடைசி வரைக்கும் உட்காந்து நீங்கள் கேட்டீங்க, இப்படி கேட்க மாட்டீங்க. நான் ஹரிகோபாலன்ட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும், ஒரு மணி நேரமாவது பேச சம்பத்தினார். என்னை குறைந்த நேரம் பேச சொன்னதே அவர் தான். பொதுக்கூட்டத்துக்கு போய்ட்டு 2.5 மணி நேரம் பேசுங்க, 3 மணி நேரம் பேசுங்க, தனியாவர்த்தனம் பண்ணுங்க, ஏன்னா அது பிரச்சனை இல்லை, எவனை வேணாலும் கண்ணா பண்ணு திட்டுவேன். அது ஒரு கலை, இங்கே அப்படி பண்ண முடியாது. 1 மணி நேரம் பேசினாலே நான் மெசேஜ் சொல்லணும், உங்களை நான் வழிபடுத்தணும், உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். அதனால் 1 மணி நேரம் பேசி சம்பத்தினா நீங்கள் அனைவரும் உட்காந்து கேட்டீங்க, சில ஊரில் எழுந்து போயிட்டே இருப்பான், நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்து கேட்டீங்க. இப்படி தான் ஒருத்தன் பேசிகிட்டே இருந்தான், எதிரில் இருந்தவன் என்ன செய்துட்டான், துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து அவனை சூடுவதுக்கு குறி பார்த்துட்டான். இவன் கைகாலெல்லாம் நடுங்கி என்ன ஆக போகுதுன்னு பயந்து பேச நிப்பாட்டிட்டான். இதில் துப்பாக்கி எடுத்த குறி பார்த்தவன் சொன்னால், நீ பேசு,
நீ தைரியமா பேசு, உனக்கு எதுவும் நேராது. உன்னை எவன் அழைச்சிட்டு வந்தானோ அவனுக்கு தான் நான் கூறி வச்சிருக்கேன், நீ பேசு அப்படின்னா. இல்லைன்னா அவன் அடுத்த வருஷம் இன்னொரு தன்னை கூட்டிட்டு வருவான், இன்னைக்கு கூட முடிச்சிருவான் அந்த சகாப்தன்னா. அதனால இனிமேலும் பேசுவது ஆரோக்கியமாகவும் இருக்காது, அது சன்பிங் மெட்ரிக் பள்ளியினுடைய கனத்தை குறைத்துவிடும் என்கிற கவலையில் உங்களையெல்லாம் கண்களுக்க கண்டதிலும் கவலை மறந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் முகத்துக்கு முகம், த ஹார்ட் டு ஹார்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசியதிலும் நாம் நம்மை இன்றைக்கு புதுப்பித்து கொண்டிருக்கிறோம் என்கிற பூரிப்பில் உங்களிடமிருந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Who has been an untiring advocate of purity in public life. He's one of those very, very rare people who lives by his words. His presence here and his presentation to you, to the parents, the press, the media, our new students, our staff members, fellow staff,